வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடையும் புயல் தமிழகத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை கனமழை இது சதுரங்கம் மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட் தற்பொழுது இந்திய வானிலை மையம் அறிவித்தபடி வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாகப்பட்டினத்திலிருந்து அறுநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது சென்னையிலிருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து எட்நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இது மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உறுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியிருக்கின்றனர் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் கூறுகையில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்கள் வரை கனமழை பெய்யும் என்றும் டெல்டா மாவட்டங்களிலும் கடலூர் புதுச்சேரி மாவட்டங்களிலும் டிசம்பர் ஒன்று வரை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தனது அதிகாரப்பூர்வமான எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு மலையை எதிர்கொள்ள நடவடிக்கைகளையும் மற்றும் தயார் நிலையிலும் இருப்பதாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களும் மலைக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டு பாதுகாப்புடன் இருப்பதற்கு தயாராகிவிட்டனர் மேலும் மலைகளை பற்றிய செய்தியினை அறிந்து கொள்ள எங்களது உடனுக்குடன் ஷார்ட்ஸ் நியூஸையும் எங்களது சேனலில் வரும் வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்